வணக்கம். கவிப்பேரரசு வைரமுத்துவின் கூட்டணியில் சூப்பரான ஒரு பாடல், கொஞ்சமாக சொதப்பிய இசைப்புயல் ஏஆர் ரகுமான். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பாட்டு எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துச்சுன்னா அது மகிழ்ச்சி. அதுவே புரிகிறது மாதிரி எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்தா அது மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த பாட்டு மகிழ்ச்சியா மட்டற்ற மகிழ்ச்சியா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆண் ஒரு பெண் இடத்துலேருந்து யோசிக்கிறதே ரொம்ப சிரமம். ஏன் அப்படின்னா, கூடவே இருந்தாலும் பெண்ணுக்கான வாழ்வியல் வேற, ஆணுக்கான வாழ்வியல் வேற. அப்படி ஒரு பெண் மனநிலையிலிருந்து ஒரு ஆண் யோசிச்சா அவன் சிறந்த மனிதன் அர்த்தம், அவன் சிறந்த படைப்பாளி அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு பெண் மனநிலையில் பெண் இடத்திலிருந்து யோசித்து எழுதின ரொம்ப ஒரு அழகான பாட்டு அலைபாயுதே படம். மணிரத்னம், பி சி ஸ்ரீராம், இசைப்பியல் ஏஆர் ரகுமான், கவிப்பேரரசு வைரமுத்து கூட்டணியில் வந்த ஒரு அழகான படம். இப்போ பார்த்தா கூட அந்த படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான படம். இதில் மாதவன் ஷாலினி ரெண்டு பேரும் நாயகன் நாயகி. இப்போ ரெண்டு பேரும் காதலிப்பாங்க, வீட்டில் எதிர்ப்பு வரும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, ரகசியமாக பதிவு திருமணம் பண்ணிக்குவாங்க. பண்ணிக்கிட்டு ஓடிடாமல் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இருந்து வாழ்வாங்க. அப்போ ரெண்டு பேரும் கணவன் மனைவி தான், ஆனால் சந்திக்கிறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும். அப்போ தன்னுடைய கணவன்கிட்ட, அதாவது ரகசிய கணவன்கிட்ட, நீ எனக்கு என்னென்னலாம் செய்வே, நான் உனக்கு என்னென்னலாம் செய்வேன் அப்படின்னு கேட்குறது மாதிரியான பாட்டு. நீங்கள் கேட்க வர்றது என்ன பாட்டுன்னு தெரியுது. சிநேகிதனே சிநேகிதனே ரகசிய சிநேகிதனே அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாட்டு கவிப்பேரரசு வைரமுத்துடைய பெய்யன பெய்யும் மழை தொகுப்பில் இருக்கக்கூடிய சில குரல்களுக்கு ஒலி இல்லை அப்படிங்கிற ஒரு அழகான தலைப்பில் இருக்கக்கூடிய பாட்டிலிருந்து அந்த சாரங்களை கவிப்பேரரசு வைரமுத்து எடுத்து ஒரு சில சொற்களை அதிலிருந்து எடுத்து ரொம்ப அழகாக வித்தியாசமாக கொடுத்த ஒரு பாட்டு. சாதனா சர்க்கமுக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு புகழை ஏற்படுத்தி கொடுத்த பாட்டு. இன்னொன்று, இந்த பாட்டு இசைப்பியல் ஏஆர் ரகுமான் சிந்து பைரவி ராகத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். ஒன்று ரெண்டு இடத்துல வந்து அந்நிய சுரங்கள் வந்திருக்கும். இன்னொன்று, இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இது பாட்டு வரும்போது கூடவே மெட்டல் கிட்டார் இந்த சிந்தசைஸ் பண்ணி பாடும்போதே சேர்த்துருப்பார். அது கிட்டத்தட்ட ஒரு லீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வரும். அதுவே இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய கொள்ளை அழகு சேர்த்துருக்கும். இன்னொன்று, சாரோடு பயன்படுத்தியிருப்பார். அதை கிட்டத்தட்ட வயலின் மாதிரியான இசைக்கருவி, அதை சிந்தசைஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே பயன்படுத்துகிறப்போ முதல் இடைசைகளை ரொம்ப ரொம்ப அழகாக அந்த பாட்டு கேட்குறதுக்கு அது ஒரு இதமான பாட்டாக இருக்கும். இந்த பாட்டு ஆரம்பிக்கும் எப்படி இருக்குன்னா, சிநேகிதனே சிநேகிதனே ரகசிய சிநேகிதனே, சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு சிநேகிதனே, இதே அணைப்பு இதே அழுத்தம் வாழ்வின் எல்லை வரை வேண்டும் அப்படின்னு எழுதியிருப்பார் கவிப்பேரரசு வைரமுத்து. முதல் வரியிலேயே இந்த படத்துக்கான மொத்த கதையை சொல்லியிருப்பார், ரகசிய சிநேகிதனே அப்படின்ட்டு. அதன் வாழ்வின் எல்லை வரை வேண்டும் அப்படின்னா, திருமணமாகும்போது ஒரு சில பேர் கண்ணே மணியன்னு புகழுவான், 3 மாதம் கழித்து திட்டிடுவான், கண்ட மாதிரி திட்டுவான். அது அப்படி இல்லை, இன்றைக்கி என்ன மாதிரி அன்போடு இருக்கியோ இந்த அன்பு நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இப்போ முதல் சரணம் இருக்கு இல்லையா, இந்த முதல் சரணத்தில் என்ன போட்டிருப்பார் அப்படின்னா, நான் உங்ககிட்ட என்னென்னலாம் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத பட்டியலிட்டிருப்பார். ஒரு பெண் எதிர்பார்ப்பா, சின்ன சின்ன அத்துமீறல் புரிவாய், என் செல்களெல்லாம் பூக்கள் பூக்க செய்வாய், மலர்களில் மலர்வாய் அப்படின்னு போட்டிருப்பார். எனக்கு ரொம்ப நாள் எப்படி தெரிஞ்சுன்னா, என் சேலையெல்லாம் பூக்கள் பூக்க செய்வாய், ஏன் சேலையெல்லாம் பூக்கள் பூக்க செய்வார்ங்கிற எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, உள்ளே போய் பார்க்குறப்ப தான், என் உடலில் உள்ள செல்களையெல்லாம் பூக்கள் பூக்க செய்வாய் அப்படின்னு போட்டிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சவை இதில் என்னென்னா, அடுத்து, பூப்பறிக்கும் பக்தன் போல மெதுவாய், நான் தூங்கும் போது விரல் நகம் களைவாய், சத்தமின்றி துயில்வாய் அப்படின்னு போட்டிருப்பார். இதில் என்னென்னா, நான் தூங்கும்போது என் தூக்கம் கலையாமல் விரல் நகத்தை களைஞ்சி எடு அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கான், அவன் மனைவி தூக்கம் கலையாமல் நகையை கழுவிட்டு போயிட்டான். அப்படி இருக்கிறவன் இந்த நாட்டில் இருக்கிறான். அடுத்து, சத்தமின்றி துயில்வாய் அப்படின்னு போட்டிருப்பார். இதில் தான் பல பேருக்கு வெளிநாடுகளில் விவாகரத்தே ஆகுது, சத்தம் இல்லாமல் நீயும் தூங்கு அப்படின்னு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். இப்போ ரெண்டாவது சரணம், ரெண்டாவது சரணத்தில், நான் உனக்காக என்னென்னலாம் செய்வேன் அப்படின்னு பட்டியல் போட்டிருப்பார். சொன்னதெல்லாம் பகலினில் புரிவேன், நீ சொல்லாததும் இரவினில் புரிவேன். இதுக்கு தனியாக நோட் செய்ய வேண்டியதில்லை. அதுக்கடுத்து,
அந்தன் சட்டை நானும் போட்டு அலைவேன், நீ குளிக்கையில் நானும் கொஞ்சம் நனைவேன், உப்பு மூட்டை சுமப்பேன் அப்படின்னு போட்டிருப்பாரு. இந்த உந்தன் சட்டை நானும் போட்டு அலைவேன்னு எழுதினாரா? இதுக்கு பிறகு இந்த விஷயம், இந்த சொற்களை காட்சியாக வச்சே நிறையா படங்களில் கதாநாயகிகள் தன்னுடைய கணவன் சட்டையை காதலன் சட்டையை போட்டுட்டு வர்ற காட்சிகள் நிறையா வச்சுட்டாங்க. அதுக்கடுத்த வரி, இந்த வரி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அப்படின்னா எண்ணெய் எள்ளி எடுத்து உள்ளங்கையில் மடித்து கைக்குட்டையில் ஒழித்துக் கொள்வேன், வெளிவரும்போது விடுதலை செய்து வேண்டும் வரம் வாங்கிக் கொள்வேன் அப்படின்னு எழுதிப்பாரு. அது எப்படி ஒரு பெண்ணு ஒரு ஆணை எடுத்து கைக்குட்டையில் மடித்து ஒழிச்சிக்க முடியும் அப்படின்னா, இதுக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு பொண்ணு திருமணம் ஆகி தன்னுடைய வீட்டுக்கார புகுந்த வீட்டுக்கு போகுது இல்லையா, அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏய் உன் புருஷனை முந்தானையில் முடிஞ்சுக்கடி அப்படின்னு. அப்போ அவ்வளோ பெரிய ஆளை முந்தானையில் முடிஞ்சிக்க முடியுமா, இல்லை அவனை சின்னதாக்குறதா, இல்லை முந்தானை பெருசாக்குறதா அப்படின்னா, தன்னுடைய கணவனை தன்னுடையவனாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஏற்பாட தாய் சொல்லுவாள். இதைத்தான் அதை கவிப்பரசர் வந்து கூடுதலாக போய் சொல்லியிருப்பாரு. நான் வெடிவிடும்போது விடுதலை செய்து வேண்டும் வரம் வாங்கிக் கொள்வேன் அப்படின்னா, நீ எனக்கானவன் நான் உனக்கானவன் அப்படிங்கிறது, இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்குங்கிறது இல்லையா, இதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அப்படி போய் இந்த பாட்டு ரொம்ப அழகாக முடியும். பாட்டு சூப்பரான பாட்டுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் என்ன கொஞ்சமாக சொதப்பியிருப்பார் அப்படின்னா, இசைப்பியல் ஏஆர் ரஹ்மானுக்கு கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் கவிப்பேரரசு வைரமுத்துடைய கவிதைகளை ரசித்து கேட்கக்கூடியவர். அந்த கவிதைகளை பாடலில் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இதுக்குள்ளே ரெண்டாவது இடைசையிலையும் ஆரம்பத்துலேயும் ஒரு வரிகள் வரும். இந்த வரி என்ன அப்படின்னா, இதுவே கவிப்பேரரசு வைரமுத்துடைய பெய்யன பெய்யும் மழையில் வரக்கூடிய மெய்ப்பொருள் அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய ஒரு அழகான கவிதை. அது எப்படி இருக்குது அப்படின்னா, நேற்று முன்னிரவில் உன் நெத்தில பூமடியில் காற்று நுழைவது போல் உயிர் கலந்து கழித்திருந்தேன், இன்று பின்னிரவில் அந்த ஈர நினைவுகளில் கன்று தவிப்பது போல் மனம் கலங்கி புலம்புகிறேன், கூந்தல் நெளிவுகளில் எழில் கோல சரிவுகளில் காந்த அசைவுகளில் என் கர்வம் அழிந்ததடி அப்படின்னு வரிசையாக போய் இந்த பாட்டு முடியும். இந்த கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதைகள் இந்த கவிதை ஒன்று. ஏன் அப்படின்னா, கன்று தவிப்பது போல் மனம் கலங்கி புலம்புகிறேன்னு எழுதியிருப்பார். ஒரு காதலியை பார்க்காம ஒரு காதலன் இப்படியா சொல்ல முடியும் அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். இந்த கவிதை எடுத்துக்கிட்டார் இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான். இந்த கவிதையை எப்படி சேர்த்துருப்பார் அப்படின்னா, இந்த இடம் தான் ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பார். பூமடியில் அப்படிங்கிற நமக்கு ஐயோ இதையும் தொலைஞ்சு போயிருமாப்பா அப்படிங்கிற மாதிரியான அந்த இடத்த புரியாத அளவுக்கு பண்ணியிருப்பார். இது எப்படி அப்படின்னா, ஒரு அழகான கவிதை எடுத்துக்கிட்டு புரியாத இடத்துல பண்ணுறது. இது ஊருக்குள்ள என்ன சொல்லுவாங்கன்னா, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை அப்படின்னு, போய் சேர்ந்துருச்சு ஆனால் சேரலை அப்படிங்கிறது மாதிரி இந்த கவிதையை கொண்டு போயிருப்பார். மற்றபடி இந்த இடம் தவிர இந்த பாடல் ரொம்ப ரொம்ப அழகான பாடல் அப்படின்னு அது மிகையில்லை. இந்த பாட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னென்னா, ஒரு படத்தில் கோவைச்சரலா அந்த பாட்டை வச்சுருப்பாங்க, ஸ்னேகிதோனை ரகசிய ஸ்னேகிதோனை அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இதே வடிவத்தில் நிறையா பாடல்கள் எழுதியிருப்பாங்க. அதுலேயும் தாமரை எழுதியிருப்பாங்க, ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் பேசவே அப்படிங்கிற இந்த பாட்டு. அதுக்கடுத்து நிறையா பாடல்கள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் இந்த பாடல் மிக மிக பிரபலமாக எல்லா மக்களிடமும் போய் சேர்ந்தது. சிநேகிதனே சிநேகிதனே ரகசிய சிநேகிதனே பாடலை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.